அருமை இரட்சகரமாகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனோடு கூட நடக்கிற ஒரு அனுபவம், ஒரு உன்னதமான ஒரு அனுபவமாக இருக்கிறது. தேவனோடு கூட நாம் நெருங்கி நடக்கும் பொழுது தேவன் நமக்கு வைத்திருக்கிற உன்னதமான திட்டங்களை, அவருடைய நோக்கத்தை, அவருடைய தரிசனத்தை நாம் நிறைவேற்ற முடியும். யாக்கோபு 4:8 தேவனிடத்தில் நெருங்கி வாருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்திலே நெருங்கி வருவார். நாம் தேவனிடத்திலே நெருங்கி போகும் பொழுது அவர் நம்மிடத்திலே நெருங்கி வருகிறவராக இருக்கிறார். நாம் தூரத்திலே நின்றால் அவரும் தூரத்திலே நிற்பார். நாம் அவரிடத்திலே கிட்டி நெருங்கி சேரும் பொழுது அவர் நம்மை கிட்டி நெருங்கி சேருவார். தேவனோடு கூட நெருங்கி நடக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக, அந்த உன்னதமான அனுபவத்துக்குள்ளாக நாம் கடந்து போக வேண்டும். யோனாக்கு தேவனோடு கூட நெருங்கி நடந்தார், தேவனோடு கூட சஞ்சரித்தான் 300 வருடங்கள். இப்படி நடக்கிற நேரத்தில் அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான், காணப்படாமல் போனான். இயேசுடைய வருகை மிக சமீபம். ஆகையால் நாமும் ஆண்டுடைய வருகையிலே காணப்பட வேண்டும் என்று சொன்னால் அவரோடு கூட நாம் நெருங்கி நடக்க வேண்டும். தேவனோடு கூட சஞ்சரிக்கும் பொழுது, அவரோடு கூட நம் நேரத்தை செலவழிக்கும் பொழுது ஆண்டுடைய வருகையிலே நாம் காணப்பட முடியும், ஆண்டுடைய வருகையிலே நாம் மறுரூபம் அடைய முடியும். ஆதியாகமும் 6:9 நோவா நீதிமானாய் உத்தமனாய் காணப்பட்டான். காரணம் என்ன? அவன் தேவனோடு கூட நெருங்கி வாழ்ந்தான், தேவனோடு கூட சஞ்சரித்தான். ஆகையால் உலகம் முழுவதும் ஆண்டவர் அழித்த பொழுது தண்ணீரினாலே அவருடைய குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாத்தார். ஆண்டவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் வந்து கொண்டிருக்கிற இந்த பேரழிவிலிருந்து நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், கொரோனா வைரஸிலிருந்து, வண்ணாந்தர வெட்டிக்கிளிலிருந்து, பெருவெள்ளத்திற்கு, மழைக்கு, புயலுக்கு, காற்றுக்கு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவனோடு கூட நாம் நெருங்கி நடக்க வேண்டும், தேவனோடு கூட நாம் பழக வேண்டும். உலகம் முழுவதும் அழிவு இருந்தாலும் நோவாவுடைய குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாத்தது போல அவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். தேவனுடைய சத்தத்தை கேட்டு வாழ்ந்தார். தேவனோடு கூட நெருங்கி நடக்கும் பொழுது அவருடைய சத்தத்தை நாம் கேட்க முடியும், அவருடைய எச்சரிப்பின் சத்தத்தை கேட்க முடியும். தேவன் நினைவு கூறுகிற தேவனா இருந்தார். நோவாவை நினைவு கூர்ந்து பெருங்காற்றை வீச செய்தார், அப்பொழுது தண்ணீர் வற்றியது. நோவா பேழையிலிருந்து வெளியே வந்து ஆண்டவருக்கு பலியிட்டான். அந்த பலியை ஆண்டவர் சுகந்த வாசனையாக முகந்து, இந்த உலகத்தை இனி நான் அழிக்க மாட்டேன் தண்ணீரினாலே என்று சொல்லி நோவாவோடு உடன்படிக்கை செய்தார். அதற்கு அடையாளமாக மேகத்திலே வானவில்லை வைத்தார். நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை இடும் பொழுது எபிரேயர் 13:5 உதடைகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை என்னாலும் எப்பொழுதும் ஆண்டவருக்கு நாம் ஏறெடுக்கும் பொழுது ஆண்டவர் அதிலே பிரியப்படுகிறார், அதில் சந்தோஷம் அடைகிறார், சுகந்த வாசனையாக முகந்து மகிழ்கிறார். அப்பொழுது நம்மோடு கூட உடன்படிக்கை செய்கிறவராக இருக்கிறார், நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். நம்மை நினைவு கூறுகிற தேவன், என்னை யாரும் நினைவு கூறவில்லை, எல்லோரும் என்னை மறந்துவிட்டார் என்று சொல்லி கலங்கி தவித்திருக்கிற அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த காலை வேளையிலே தேவன் உன்னை நினைவு கூறுகிறவராக இருக்கிறார். உன்னை மறக்காத தேவன். பெற்ற தாய் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. சொந்தங்கள் மறந்து விடலாம், பெற்றோர்கள் மறக்கலாம், கணவன் மறக்கலாம், மனைவி மறக்கலாம், பிள்ளைகள் மறக்கலாம், உயிருக்கு உயிராக நேசிக்கிறவர்கள் மறக்கலாம், நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்களாம் கூட உன்னை மறந்து விடலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னை ஒருபோதும் மறக்காத தேவன். நீங்கள் கூட ஒருவேளை ஆண்டவரை மறந்து விடலாம், ஆனால் ஆண்டவர் உங்களை ஒருபோதும் மறக்காதவர். உங்கள் நினைவாகவே இருக்கிறவர், உள்ளங்கையில் உங்களை வரைந்திருக்கிறவர், உடைய கண்ணிமைகளைப் போல உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு தேவன்
நம்மோடு கூட என்றும் இருக்கிறார். ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். காரணம் என்ன? அவன் சீமானா இருந்தான். அவருடைய ஆசிகள் இந்த பூமி தாங்க முடியாத அளவுக்கு ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். திரளான வேலைக்காரர்கள் வேலைக்காரிகளை கொடுத்தார். வெள்ளியை பொன்னையும் ஆண்டவர் கொடுத்தார். காரணம், அவன் கீழ்ப்படிந்தான், தேவனோடு கூட நடந்தான், தேவனுடைய சிநேகிதனாக மாறினான். நான் செய்ய போகிறது ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, சோதோம் குமோரா பட்டணத்தை அழிப்பதை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு மறைக்கவில்லை, ஆபிரகாமுக்கு தெரிவித்தார். ஜெபிக்கிற நாம், தேவனோடு நெருங்கி பழகிற நாம், நமக்கு தெரியாமல் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றையும் செய்ய மாட்டார், நம்முடைய குடும்பத்தில் ஒன்றையும் செய்ய மாட்டார், நம்முடைய சமுதாயத்தில், நம்முடைய சபையில, நம்முடைய தேசத்திலே ஆண்டவர் ஒன்றையும் செய்ய மாட்டார். நமக்கு சொல்லிவிட்டுதான் ஆண்டவர் செய்வார். தேவனோடு கூட நடக்கிற அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு அனுபவத்துக்குள்ளாக நாம் கடந்து போக வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான், தரிசனத்தை பெற்றுக்கொண்டான், விட்டு கொடுத்தான் லோத்துவுக்கு. நீ கிழக்கே போனால் நான் மேற்கே போகிறேன், நீ வடக்கே போனால் நான் தெற்கே போகிறேன். விட்டு கொடுக்கிற ஒரு மனுஷன் கெட்டு போகவே மாட்டான், கெட்டு போகிற மனுஷன் விட்டு கொடுக்க மாட்டான். நீங்க எந்த லிஸ்ட்ல இருக்கிறீங்க? விட்டு கொடுத்தா நீங்க கெட்டு போக மாட்டீங்க. ஆகையால் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். லோத்து பிரிந்து போன பிறகுதான் ஆண்டவர், நீ கண் பார்க்கிற தேசத்தை, கால் மிதிக்கிற தேசத்தை உனக்கும் சந்ததிக்கும் சுதந்திரமாய் தர வேண்டும் சொல்லி வாக்கு தத்தம் செய்தார். வாக்கு தத்தம் செய்கிற தேவன் தேவனோடு கூட நடக்கும் பொழுது, உலகத்தை விட்டு, மாம்சத்தை விட்டு, மாம்ச கிரியைகளை விட்டு நாம் விலகி போய் தேவனோடு கூட தனித்திருக்கும் பொழுது, தேவனுக்காக தேவனுடைய சமூகத்தில் பரிந்து பேசும் பொழுது, சோதோம் குமாரா பட்டணத்துக்காக பரிந்து பேசுகிறார். 50 நீதிமான்கள், 45 நீதிமான்கள், 40, 30, 20, 10 என்று சொல்லி தேவனிடத்திலே பரிந்து பேசுகிறார். அழிவை தடுத்து நிறுத்துவதற்காக நாம் தேசத்திற்காக பரிந்து பேசுகிறோமா? ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறோமா? திறப்பிலே நிற்கிறோமா? தேவன் அங்கலாய்க்கிறாரே, திறப்பில் இருப்பதற்கு ஒருவனையும் காணேன் என்று சொல்லி ஒருவனை தேடி வருகிறாரே, ஆண்டவர் தேடுகிற நபராக நீங்க மாறுவீங்களா? தேவனுடைய சிநேகிதரா நீங்க மாறுவீங்களா? தேவனோடு கூட நடக்கும் பொழுது, அவரோடு கூட நெருங்கி நடக்கும் பொழுது, நெருக்கமா இருக்கும் பொழுது, அவருடைய சமூகத்தில் எப்பொழுது காத்திருக்கும் பொழுது, இப்படிப்பட்ட கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும், தேவனுடைய சிநேகிதனாக நாம் மாற முடியும். லோத்து மீது அக்கறை உள்ளவனாக அவன் காணப்பட்டான். அவருடைய குடும்பத்தாரை வீட்டுக் கொண்டு வந்தான். பொருளாசை இல்லாதவனாக இருந்தான். தேவனோடு கூட நடக்கிறவர்கள், நெருங்கி நடக்கிறவர்கள் பொருளாசை இல்லாதவர்களாக இருப்பார்கள். சரட்டின் வாரை கூட நான் எடுக்கவில்லை என்று சொல்லி அவன் பொருளாசை அற்றவனாக காணப்பட்டதனால ஆண்டவர் அவனுக்கு நிறைய பொருட்களை கொடுத்தார், நிறைய ஆசைகளை, சொத்துக்களை கொடுத்தார். நாம் அதன் பின்னாடி ஓடக்கூடாது, அது நம்மை பின்தொடரும். ஆகையால் தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 23:6 என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லி, அது நம்மை பின்பற்றி வர வேண்டும், தொடர்ந்து வர வேண்டும். நாம் அதை பின்னாடி ஓடக்கூடாது, அதை நாம் பின்பற்றி ஓடக்கூடாது. உலகத்தாரையும், உலகத்தின் ஆசாபாசங்கள், உலகத்தின் சிற்றின்பங்களை, உலகத்தின் மோகம், பணமயக்கத்தை, ஆசைகளை, இச்சைகளை நோக்கி நாம் ஓடக்கூடாது. நன்மை கிருபை நம்மை தொடர்ந்து வர வேண்டும். யாக்கோபு தேவனுடைய சமூகத்தில் அவன் தனித்திருந்தான். இரவெல்லாம் விழித்திருந்து ஜெபித்தான், போராடி ஜெபிக்கிறான். நீ என்னை ஆசீர்வதித்தொழிலா விடமாட்டேன், ஏசா ஒருவேளை என்னை தன்னை கொண்டு விடுவானோ என்கிற பயத்திலே தேவனுடைய சமூகத்தில் இரவு முழுவதும் விழித்திருந்து அவன் ஜெபித்தான், போராடி ஜெபித்தான். நீர் என்னை ஆசீர்வதித்துல விடமாட்டேன், பொழுது விடுகிறது, என்னை போ, என்னை விடு, நான் போகட்டும், விடவே இல்லை, ஆசீர்வதித்துல விடமாட்டேன். இரவில் விழித்திருந்து ஜெபிக்க நாம் பழகணும். வாரத்துக்கு ஒரு முறையோ, மாதத்துக்கு ஒரு முறையோ இரவெல்லாம் விழித்திருந்து, இயேசு கிறிஸ்து இரவெல்லாம் விழித்திருந்து ஜெபித்தார். அதிகாலையில் இருட்டோடு கூட எழுந்து வராந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அவர் ஜெபித்தார், தனித்திருந்து ஜெபித்தார். தேவ பிதாவோடு கூட நெருங்கி உறவு வைத்தார். ஆகையால் ஆண்டவுடைய சித்தத்தை, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். சுயமாய் பேசவில்லை, சுயமாய் செய்யவில்லை, சுயமாய் எங்கும் போகவில்லை. நாம் ஆண்டவுடைய சித்தத்தின் மையத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியும். செய்கிற எல்லாவற்றிலும் தேவன் வெற்றியை, ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். அவருடைய பெயரை ஆண்டவர் கேட்கிறார், யாக்கோபே உன் பெயர் என்ன? அப்பா விடத்துல சொன்ன மாதிரி ஒருவேளை ஏசான்னு சொல்லுகிறானா? அவன் உணர்வடைந்தான், அவன் ஏமாற்றினான் தன்னுடைய அண்ணனாகிய ஏசாவை 2 முறை. ஆனால் மாமனார் 10 முறை ஏமாற்றுகிறார். நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம், தான் வெட்டின குழியிலே தானே விடுவோம், அதுதான் வேதம் சொல்லுகிறது.
ஆகையில் அவன் உண்மை நிலையை நான் ஏமாத்துக்கிறேன் எத்தன் என்று சொல்லி உண்மை நிலையை ஒத்துக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இஸ்ரவேல் என்று பெயரை மாற்றினார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே உண்மை நிலைமை ஆண்டவரிடத்தில் சொல்லும் பொழுது என்னால் இருந்து வெளியே வர முடியவில்லை, இதிலிருந்து என்னால் வெற்றி பெற முடியவில்லை, நான் எங்கே நீங்கள் விழுந்து கிடக்கிறீர்களோ அந்த நிலைமை ஆண்டவரிடத்தில் சொல்லும் பொழுது விழுந்து கிடத்த இடத்திலிருந்து ஆண்டவர் தூக்கி நிறுத்தி உங்களை நிலை நிறுத்தி அதிலிருந்து வெற்றி ஜெயத்தை கொடுத்து தேவனோடு கூட நடக்க வைப்பார். பேதுரு கடலிலே மூழ்கின பொழுது தேவனை பார்ப்பதை விட்டு சூழ்நிலை பிரச்சனையை பார்த்த பொழுது மூழ்கிவிட்டான். ஆண்டவரே என்னை லட்சியம் என்று சொல்லப்படுது. ஆண்டவர் அவருடைய கையை தூக்கி எடுத்து நிறுத்தி நடக்க முடியாத இடத்துல, வெற்றி பெற முடியாத இடத்துல, ஜெயத்தை பெற முடியாத இடத்துல, தோல்வியை அடைந்த இடத்துல, எங்கே ஜெயம் பெற முடியவில்லையோ அலைகளை மிதித்து நடக்க தேவன் கிருபை செய்தார். அவரோடு கூட நடந்தார். தேவனை பார்ப்பதை விட்டு விட்டு சூழ்நிலையை பார்க்க கூடாது, பிரச்சனையை பார்க்க வேண்டாம். சூழ்நிலையை பார்த்தால் ஜெபிக்க முடியாது, தேவனோடு கூட நடக்க முடியாது. போராட்டங்களை பார்த்தால் வலிகளை, வேதனைகளை, வியாதிகளை, குழப்பங்களை, கவலைகளை, கண்ணீர்களை, கடன் பிரச்சனைகளை, பணப்பிரச்சனைகளை பார்த்தால் ஜெபிக்க முடியாது. தாவீது சூழ்நிலையை பார்க்கவில்லை, பயமுறுத்தின கோலியாத்துடைய சத்தத்துக்கு அவன் செவி கொடுக்கவில்லை. அவனை விட பெரியவராகிய தேவனை நோக்கி பார்த்ததுனால அவனை ஜெயிக்க முடிந்தது, வெற்றி அடைய முடிந்தது. ஆனால் சவுலோ அவருடைய சேனைகளும் அவருடைய வார்த்தைகளை பார்த்தார்கள், சூழ்நிலைகளை பார்த்தார்கள், சோர்ந்து போனார்கள், அவர்களை குறித்தே பேசிக் கொண்டிருந்தார்கள். தேவனோடு கூட நாம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் சூழ்நிலையை பார்க்கக்கூடாது, பிரச்சனைகளை பார்க்கக்கூடாது. பிரச்சனைகளை பார்க்கிற பெரியவராகிய இயேசுவை நோக்கி பாருங்கள். சூழ்நிலையை பார்த்து பேசுங்கள், பிரச்சனையை பார்த்து பேசுங்கள். கோலியாத்தை பார்த்து பேசினான், ஆகையால் வெற்றி பெற்றான், ஜெயம் பெற்றான், துரிதமாய் செயல்பட்டான். நாம் துரிதமாய் செயல்பட வேண்டும். நமக்கு உதவி செய்கிறவராக ஆண்டவர் இருக்கிறார். மோசே ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்தான். தேவனோடு கூட நெருங்கி நடந்ததினால அவருடைய முகமானது பிரகாசித்தது. உங்கள் முகம் பிரகாசிக்க வேண்டுமா? உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்க வேண்டுமா? இருளான உங்கள் வாழ்க்கை வெளிச்சமாய் மாற வேண்டுமா? ஒளியின் பிள்ளைகளாக மாற வேண்டுமா? தேவனோடு கூட நெருங்கி நடக்க வேண்டுமா? அவரோடு கூட நெருங்கி நடக்கிற ஒரு உன்னதமான ஒரு அனுபவம். தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்த அவருடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவருடைய சித்தத்தை செய்த மோசே கட்டளைகளை தேவனிடத்திலிருந்து பெற்று நியாயப்பிரமாணங்களை பெற்று ஜனங்களுக்கு கொடுத்தான். ஜனங்களுக்கும் தேவனுக்கும் மத்தியிலே நின்று அவன் மத்தியஸ்தராக செயல்பட்டான். நாம் கூட அணிந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக தேசத்திற்கும் தேவனுக்கும் மத்தியிலே இடையிலே திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஜப வீரர்களாக மோசே போல மாற வேண்டும். தன்னலமற்ற ஜபத்தை செய்தது போல, உயிரை தியாகம் செய்து பரலோகத்தை தியாகம் செய்து ஜெபித்தது போல நாமும் ஜப வீரர்களாக மாற வேண்டும். உண்மையுள்ளவர்களாக, மிகுந்த சாந்தம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்று சொன்னார். தேவனுடைய தெய்வீக சுபாவங்கள், குணங்கள் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும் என்று சொன்னார். மோசே போல தேவனோடு கூட நெருங்கி நடக்கிற மலையின் அனுபவம், சீனாய் மலையிலே தேவனை முகமுகமாய் சந்திக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக, மலை ஏறுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே இருந்தால் நம்முடைய முகம் பிரகாசிக்க, நம்முடைய வாழ்க்கை பிரகாசிக்கும், ஊழியம் பிரகாசிக்கும். தாவீது தேவனோடு கூட நெருங்கி நடக்கிறார். சங்கீதம் 27:4 ஒன்றை நான் கேட்டேன், அதையே நான் தேடி தேவனுடைய ஆலயத்திலே ஆராய்ச்சி செய்ய முடியும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் தேவனுடைய ஆலயத்திலே தங்கியிருப்பதை நான் வாஞ்சித்து நாடுகிறேன். ஆண்டவருடைய ஆலயத்திலே தங்கியிருப்பதை வாஞ்சித்து நாடினான். இந்த உலகத்தில் வாழ்கிற 1000 நாளை பார்க்கலாம், 1000 நாள் ஆகாமிய கூடாரங்களில் குடியிருப்பதை பார்க்கலாம். தேவனுடைய பிரகாரத்தில் அவருடைய சமூகத்தில் வாழ்கிற 1 நாள் மேலானது வாசல் படியிலே காத்திருப்பதை நான் வாஞ்சித்து நாடுகிறேன். நம்முடைய வாஞ்சை எது? நம்முடைய ஆசை எது? நம்முடைய விருப்பம் எது? சங்கீதம் 1:2 கத்தோடு வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எத்தனையோ காரியங்களை நாம் பிரியமா இருக்கிறோம். செல்போன்ல பிரியம், உணவில பிரியம், ஆடைகளிலே பிரியம், இந்த உலக காரியங்களிலே பிரியம். ஆனால் ஆண்டவருடைய வேதத்திலே நாம் பிரியமா இருக்கிறோமா? இரவும் பகலும் தியானிக்கிறோமா? அப்படி அவன் தியானித்ததுனால, இரவும் பகலும் பிரியமா இருந்ததுனால ஆண்டவர் அவனை ராஜாவாக உயர்த்தினான். அவன் கீழ்ப்படிந்தான், பழி வாங்காமல் இருந்தான், விட்டு கொடுத்தான், தேவனிடத்தில் விசாரிக்கிறவனாய் காணப்பட்டான், தெய்வீக குணங்கள் அவனிடத்தில் உருவானது.
ஆண்டவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டான். ஆண்டவருடைய வசனம் ஆண்டவரை போல அவருடைய சுபாவங்களை அவனுக்குள் கொண்டு வந்தது. தேவனோடு கூட நடக்கிற அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு அனுபவம் நம்மையும் அப்படி மாற்றும். எலியா ஒன்னு ராஜாக்கள் 17:1 கர்த்தருக்கு முன்பதாக நிற்கிற நான் தேவனுடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், என்னுடைய வார்த்தையின்படி அல்லாமல் பூமியிலே மழையும் பனியும் பெய்யாது என்று சொல்லி சொன்ன அந்த வார்த்தை ஆண்டவர் கனப்படுத்தினார். என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்று சொல்லி ஜெபித்த பொழுது அக்கினி வானத்திலிருந்து இறங்கியது, பலியை பட்சித்தது. நம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் நெருங்கி நடக்கும் பொழுது அக்கினி இறங்கி வேண்டாத பலவீனங்களை பட்சித்து போடும். பலவீனங்கள் மாறும், சுபாவங்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத சுபாவங்கள், ஆண்டவரை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் மாறும், துக்கப்படுத்துகிற காரியங்கள் மாறும். ஆனால் அதுக்கு முன்பாக நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், எப்படி எலியா பலிப்பிடத்தை செப்பனிட்டானோ அதே போல நாமும் பலிப்பிடத்தை செப்பனிட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை சரி பண்ண வேண்டும். ஆண்டவர் எதையெல்லாம் விட சொல்றாரோ அதை நாம் விட்டுவிட வேண்டும். தூக்கி எரிய சொல்றாரோ அதை தூக்கி எரிய வேண்டும். எதை பலிப்பிடத்தில் வைக்க சொல்றாரோ ஆண்டவரை விட அதிகமாய் நேசிப்பதை அதை பலிப்பிடத்தில் வைக்க நாம் ஆயத்தமா? நம்முடைய வாழ்க்கையை செப்பனிட நாம் ஆயத்தமா? சரி செய்ய ஆயத்தமா? ஆண்டவருடைய சத்தம் நமக்கு நேராய் கடந்து வரும் பொழுது நம்மிடத்தில் குறைகளை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து அதை விட்டுவிட ஆண்டவருக்காய் பரிசுத்தமாய் உண்மையாய் உத்தமமாய் நீதியாய் நேர்மையாய் வாழ நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? ஆண்டவர் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பெருமலை இறைச்சல் சத்தம் கேட்கும் வரை, உள்ளங்கை மேகம் எழும்பும் வரை ஜபத்தை நிறுத்தவில்லை. எழுப்புதலை காணும் வரை, எழுப்புதலின் சத்தத்தை கேட்கும் வரை நாம் ஜபத்தை நிறுத்தக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில தேவனோடு கூட நெருங்கி நடக்கிற ஒரு உன்னதமான அனுபவம் இருக்கிறதா? பேதுரு தேவனோடு கூட சஞ்சரித்தான், தேவனோடு கூட இருந்தான். அப்போஸ்தலர் 4:13 யோவான பேதுரு பேசுகிற தைரியத்தை கண்டு இயேசுவோடு கூட இருந்தவர்கள், இயேசுவோடு கூட இருக்கும்போது நம்முடைய பேச்சு, நம்முடைய நட, நம்முடைய உடை, நம்முடைய சுபாவம், நம்முடைய குணங்கள், நம்முடைய பார்வை, நம்முடைய சிந்தனை எல்லாமே மாறிவிடும். இயேசுவை போல மாறும். தேவனோடு கூட இருக்கிறவர்கள் தேவனை போல, இயேசுவோடு கூட இருக்கிற இயேசுவை போல நாம் மாற முடியும். அப்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஏன் நம்மால தேவனை நெருங்க முடிவதில்லை? தடையா இருக்கிற காரியங்கள் என்ன? இச்சைகள், கவர்ச்சிகரமான காரியங்கள். ஏவாள் அப்படி கவரப்பட்டால் விளக்கப்பட்ட கனியை புசிப்புக்கு நல்லதாக கண்டால், பார்வைக்கு இன்பமாய் கண்டால், பார்வைதான் நம்மை அழிவுக்கு நேராக கொண்டு போகும். சிம்சோன் பேசிய நிறத்தில் தங்கினார். ஒரு பெண்ணை கண்டு உடைய பார்வைக்கு இன்பமானவர் என்று சொல்லி திருமணம் செய்ய பெற்றோரை கட்டாயப்படுத்தினான். தெளிலாருடைய மடியிலே படுத்தான். ஆகையால் அவனுக்கு இருந்த வல்லமை அபிஷேகம் அவனை விட்டு விலகி போனது. அவன் கண்கள் பிடுங்கப்பட்டு அவன் சிறைச்சாலையிலே விலங்கிடப்பட்டு மாவரைத்தான் என்று சொல்லி பார்க்க, கடைசியிலே அவனுக்கு ஏற்பட்ட நிலைமை மரணம். ஆகிய அப்படிப்பட்ட ஒரு பரிதாப நிலைமைக்குள்ளாக நாம் தள்ளவிடப்படக்கூடாது. ஆசை, பொருளாசை, அதை நாம் வெறுக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கேயாசி ஓடினார், ரதத்தின் பின்னாடி ஓடுகிறார். நாகமான் ரதத்தின் பின்னாடி ஓடி பொய் சொல்லி பெற்றுக்கொள்ளுகிறான். எலிசாவிடத்தில் பொய் சொல்லுகிறான். ஆகையா நாகமானுடைய குஷ்டம் அவனை பிடித்தது. ஆவிக்குரிய குஷ்டத்துக்குள்ளாக நாம் இருக்கிறோம், ஆவிக்குரிய முடவத்துக்குள்ளாக நாம் இருக்கிறோம். ஆகையால் இந்த காலை வேளையிலே தேவனோடு கூட நடக்காத படிக்கு, அவரோடு கூட நெருங்க முடியாத படிக்கு, அவருடைய சத்தத்தை கேட்க முடியாத படிக்கு இருக்கிற எல்லா தடைகளை தேவன் மாற்றுகிறவராக இருக்கிறார். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. ஐஸ்வர்ய மயக்கம், கவலை நம்மை ஆண்டவரிடத்தில் நெருங்க முடியாதபடி செய்கிறது. சோம்பல்கள், சோம்பேறித்தனம், அசதிகள், தூக்கம் ஆண்டவரிடத்தில் நெருங்காதபடி செய்கிறது. தூக்கத்தை விட்டு அதிகாலை நாம் எழுந்திருக்க வேண்டும். சிசரா தூங்கினதுனால அவன் செத்து போனான். ஐத்து மாடியிலே தூங்கினதுனால அவன் மறித்து போனான். ஆகையால் தூக்கம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மை மறித்தவர்களாக மாற்றிவிடும். ஆகையால் தூக்கத்தை விட்டு கன நித்திரை, தூக்க மயக்கம்,
நம்மை ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு நம்மை எடுத்துவிடும். ஆண்டவருடைய ஆலோசனைக்கு நாம் காத்திருக்காதனால நாம் ஆண்டவரை கிட்ட நெருங்க முடிவதில்லை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்காதனால, ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்ளாதனால, அதில் பிரியப்படாதனால, இரவும் பகலும் தியானமா இருக்காதனால, வேத வாசிப்பு இல்லாதனால, தியானம் இல்லாதனால ஆண்டவரை நாம் நெருங்க முடிவதில்லை. இரவு பகலும் நாம் தியானிக்க வேண்டும். இடைவிடாமல் நாம் ஜெபிக்காதனால தேவனை நிறுத்தில நாம் நெருங்க முடிவதில்லை. ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்காதனால, மாம்சத்தின் காரியங்களை சிந்திக்கிறதுனால தேவனிடத்தில் நெருங்க முடிவதில்லை. ஆசை இச்சைகளை, மாம்சத்தின் கிரியைகளை பழைய மனுஷனை சிறுவையில அறையாதனால, பாவத்துக்கு நாம் மறிக்காதனால, புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளாதனால நம்மால் ஆண்டவரிடத்தில் நெருங்க முடிவதில்லை. ஆண்டவரிடத்தில் அன்பு இல்லாதனால, ஆண்டவரை நேசிக்காதனால ஆண்டவரிடத்தில் நெருங்க முடிவதில்லை. காதல், உலக காதல், வாலிப பிள்ளைகள் காதல் மோகத்தில் சிக்கி தவிக்கிறார்கள். காதல் தோல்வியினால மரணத்துக்கு நேராக, தற்கொலைக்கு நேராக போகிறார்கள். தேவனை, இயேசுவை நாம் காதலிக்கும் பொழுது இந்த உலக காதல் எல்லாம் அது நமக்கு வெறுமையாய் மாறிவிடும், இன்பமாய் மாறாது. ஆண்டவரை, இயேசுவை காதலிக்கிறதுனால்தான் உலக காதலுக்காக, மோகத்துக்காக சின்ன பிள்ளைகள்லாம் காதல் வலையில சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நெட் என்கிற இணையதள வலையிலே அவர்கள் சிக்கி தவித்துக் கொண்டு வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த காலை வேளையிலே ஆண்டவர் அதிலிருந்து விடுதலை செய்கிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து விடுதலை செய்தால் நீங்கள் விடுதலை ஆவீர்கள். சத்தியத்தை அறிவியல் சத்தம் விடுதலையாக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்குண்டாங்க உங்களுக்கு விடுதலை உண்டு என்று சொல்லி இந்த காலை வேலை உங்களை விடுவிக்க அவருடைய வல்லமை போதுமானதாக இருக்கிறது. ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்காதனால, செல்போனுக்கு கொடுக்கிற நேரம், டிவி சீரியலுக்கு கொடுக்கிற நேரம், சினிமா பார்ப்பதற்கு கொடுக்கிற நேரம், உலகத்தாரோடு கூட பேசுவதற்கு கொடுக்கிற நேரம், தூங்குவதற்கு கொடுக்கிற நேரம், ஆண்டவருடைய வார்த்தைக்கு வசனத்தை நாம் கொடுப்பதில்லை. ஆண்டவருடைய வார்த்தைக்கு வசனத்துக்கு ஜெபத்திற்கு உபவாசத்திற்கு வேத வாசிப்புக்கு நேரத்தை நாம் செலவழிக்க வேண்டும். மரியாள் உன்னதமான ஒரு மேன்மையான ஒரு இடத்தை பெற்றுக்கொண்டால், ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து தேவனோடு கூட உறவு வைத்து அவருடைய வசனத்தை கேட்டதுனால ஆண்டவரை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவர் தெரிந்து கொண்டார். இந்த காலை வேளையிலே அப்படிப்பட்ட நல்ல பங்கை தெரிந்து கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவரை சார்ந்து கொள்ளாதனால, ஆண்டவரை விசுவாசிக்காதனால், அவிசுவாசம் சந்தேகம் இருப்பதனால தேவனை நாம் நெருங்க முடிவதில்லை. நாம் இடைவிடாமல் ஆண்டவரை ஆராதிக்கனால, ஆராதிக்காமல் இருப்பதனால நாம் நெருங்க முடிவதில்லை. பக்தி வைராக்கியம் இல்லாதனால ஆண்டவரை நெருங்க முடிவதில்லை. இப்படிப்பட்ட தடைகளை தேவன் மாற்றி அவரை கிட்ட நெருங்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிக்கலாமா? கிருபை உள்ள ஆண்டவரே, நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உங்களோடு கூட நெருங்கி நடக்க முடியாத படிக்க இருக்கிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேளையில இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவீனங்கள், அசதிகள், சோர்வுகள், தூக்கத்தின் ஆவிகள், கனனத்திலின் ஆவிகள், அவிசுவாசத்தின் ஆவிகள், உலக பாவ பழக்க வழக்கங்கள், இச்சைகள், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைகள் இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக. துக்கம் இயேசுவின் நாமத்தினால, துக்கத்தின் ஆவிகள் விலகட்டும். ஆண்டவர் அதிகாலையில தட்டி எழுப்புவீராக, அவருடைய கண்ணிமைகளை பிடித்துக் கொள்வீராக. காலை தோறும் நீங்க கட்டி தட்டி எழுப்புகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களோடு கூட உறவு வைக்க, உங்களோடு கூட நெருங்கி பழக இருக்கிற எல்லா தடைகள் விலகுவதாக. ஐஸ்வர்யத்தின் மயக்கம், உலகத்தின் மயக்கம் இயேசுவின் நாமத்தினால, பண ஆசை விலகட்டும் ஆண்டவரே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா. உண்மை நெருங்க முடியாத படிக்கிற எல்லா தடைகளை மாற்றியதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களோடு கூட நெருங்கி பழக, உறவாட கிருபை தாங்கப்பா. இந்த காலை வேலையிலே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உதவி செய்யணுமா? ஜெபிக்கிற ஆண்டவரே, நெருங்க முடியவில்லையே, ஜெபிக்க முடியவில்லையே, வேதத்தை வாசிக்க முடியவில்லையே, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியவில்லையே, ஆண்டவருடைய சித்தத்தை செய்ய முடியவில்லை என்று சொல்லி கலங்கி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேலையுடைய வல்லமை, அபிஷேகம் இறங்கி வருவதாக. ஒரு புதிய பலனா நிரப்புகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மக்கள் நன்றி சொல்கிறோம் ஆண்டவர். இழந்தப்பட கிருபைகள், வல்லமை, வரங்கள், அபிஷேகத்தால் நிரப்புகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இழந்த போன அன்பு, இழந்த போன ஜப வாழ்க்கை, இழந்த போன வேத வாசிப்பு தியான வாழ்க்கை இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உண்டாவதாக, பெற்றுக் கொள்வார்களாக ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா. வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்வீராக. துதி கன மகிமைகள் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யூடியூப்ல ஜீசஸ் வித் அஸ் சர்ச் பேன் நம்பர், இந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராம்.